நான் உங்கள் வாழும் இது உங்கள் அபிமான வாழ்க்கை. நேற்று நாம் என்ன பார்த்துருந்தோம்னா, சென்னை புத்தக கண்காட்சியில் நீங்கள் பார்க்க வேண்டிய வித்தியாசமான அரங்குகளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதனோட இரண்டாவது பாகம் இது. இன்னைக்கு நாம் மிச்சம் இது என்ன தவறு விட்டுட்டோமா அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் வந்தேன். வந்து எடுத்ததில் நிறைய தவறு விட்டுருக்கேனே நான் சொல்லலாம். அந்த மாதிரியான வித்தியாசமான அரங்குகளை நான் இன்னைக்கு உங்களுக்காக தேடி தேடி எடுத்திருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க புத்தக கண்காட்சிக்குள்ளே போகலாம். அரங்கு எண் 223 இருக்கும், ஸ்ரீ மதுரா உட்டன் டாய்ஸு. எதையுமே ஒரு ஸ்வீட்டோட கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். இங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சியை நான் பார்த்தேன். 90s கிட்ஸ் சாக்லேட்ஸ் அப்படின்னு இவங்க வச்சுருந்தாங்க. 90s ரொம்ப பிரபலமாக இருந்த மிட்டாய்கள் சாக்லேட்களை இவங்க வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நான்லாம் 80s கிட்ஸு, நானும் இந்த மிட்டாய்கள்லாம் சாப்பிட்ருக்கேன். என்னோட சிறு வயது நினைவுகள்லாம் வந்துடுச்சு. இளந்த வடை, உரல் மிட்டாய், தேன் மிட்டாய், பப்பரம் மிட்டாய் நிறைய இருக்குது. அப்புறம் சக்கரை மிட்டாய்னு இருக்குது. நாங்கள் சக்கரை சுற்றுவோம் அப்படி கையில் இழுத்து இழுத்து அந்த மிட்டாயெலாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு அம்மா தன் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது, பாப்பு இங்கே பாரு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா, நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இதான் சாப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா அந்த பழைய நினைவுகளோட சொல்லவும் அந்த குழந்தை சொல்லிச்சு, அப்படியா அப்படின்னு எனக்கும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ஒரு அழகான நினைவுகளை இந்த ஸ்டாலுக்கு வந்தால் நீங்கள் அதை மீட்டெடுக்கலாம். 3 பேக்கெட் ₹50, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். 3 வெரைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ₹50 சொல்லியிருக்காங்க. ஓ, இங்கே வரும்போது உங்கள் பழைய நினைவுகளோட அசை போட்டுக்கிட்டு புத்தகங்களை வாங்க வாங்க. இப்போது பார்க்குற ஸ்டால் வந்து ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்டால். அது 288-289 ஆனந்தம் என்கிற கல்வி அறக்கட்டளையோட ஸ்டாலை நான் பார்த்தேன். அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி இவங்க ஏழை மாணவர்கள் நல்லா படித்து மார்க் எடுத்தும் மேற்படிப்பு படிக்க முடியாத மாணவர்களை இவங்க தேர்வு செய்து பட்டப்படிப்பு மேற்படிப்புக்கு நிதி உதவி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆளுமை திறன்களை வளர்ப்பதற்கான வகுப்புகளையும் இவங்க எடுக்கிறாங்க. எல்லாமே இலவசம்தான். அகரம் ஃபவுண்டேஷனை போல் இவங்க முதல்ல டெலிஃபோன் இன்டர்வியூ பண்ணுறாங்க, அதற்கப்புறம் நேரடியாக வீட்டுக்கு வந்து அந்த ஆராய்ந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க. யாரேனும் ஏழை மாணவர்கள் இருப்பின் இங்கே வந்து உங்களோட பதிவை நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா, இந்த கல்வியாண்டில் +2 எழுதுகிற மாணவர்களுக்கும் +2 எழுதி முடிச்சுட்டு நல்ல மார்க் இருந்தோம் கல்வி நிறுவனங்களை சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்கள் இருந்தால் இவங்களை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து உங்கள் பெயர்களை பதிவு பண்ணி தான் பாருங்களேன். அடுத்து நான் பார்த்தது F44A அப்படிங்கிற ஸ்டாலில் சுய வெளியீட்டாளர்கள் புத்தக அரங்கம்னு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவர்கிட்ட பேசினேன். சுய வெளியீட்டாளர்கள் புத்தக அரங்கம்னு அது புதுசாக இருக்கு. சுய வெளியீட்டாளர்கள்னால் இப்போது கொரோனாலாம் நடந்திருக்கு, ஒரு சில பதிப்பாளர்களால் பணம் கட்ட முடியாது, பெரிய தனியான ஸ்டால் எடுக்க முடியாது. அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இந்த ஸ்டாலில் ஒரு 10 பேர் பகிர்ந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து காசு கம்மி. இதே மாதிரி காசு கம்மியாக நம்மளுக்கு ஒரு ரேக் மட்டும் கொடுக்குறாங்க. அப்படி ரேக் கொடுக்கும்போது நம்ம புக்கு மட்டும் வச்சு நம்ம வைக்கலாம். அந்த ஒரு அந்த மாதிரி நலிந்த இல்லைன்னா வந்து நூல் ஆசிரியர்கள் மட்டும் நூல் வெளியிடணும்னா அதுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் முதல் முறை இந்த 44 வருஷத்துலேயே இதான் முதல் பண்ணுறோம். ரெண்டு இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா சுய வெளியீட்டாளர்கள் பதிப்பகம் அப்படிங்கிறது அரங்கு. இதில் உங்களால் பதிப்பகத்துக்கு ஸ்டால் கிடைக்கல அப்படின்னா இங்கே தனியாகவே ஒரு ஸ்டால், ஒரு குட்டி ஸ்டால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 10 பதிப்பகங்களோட ஸ்டால் மாதிரி இங்கே குட்டி ஸ்டால் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்க்குறீங்க, இது ஒரு நல்ல முயற்சி. 44 ஆண்டுகளில் இல்லாத ஒரு முயற்சி. ரொம்ப நல்லாவும் இருக்குது, வரவேற்கத்தக்கதும் கூட. இது அரங்கு எண் F44A. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு 10 வெளியீட்டாளர்களோட புத்தகங்கள் அரங்கமாகவே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் ஒரு ஸ்டால் கொடுத்துருப்பாங்க. இங்கே 10 பதிப்பாளர்களுக்கு 10 ஸ்டால்கள் ஒரே இடத்துல இருக்குது. பாருங்கள், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட அரங்கில் இருக்கும். 458 வாசல் எண் 7 அங்கே வரைந்தீங்கன்னா இருக்கும். இங்கே தமிழில் இருக்கிற அரிய நூல்களை எல்லாம் இங்கே தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு. அதை நீங்கள் பார்க்குறீங்க.
ஒரு பெருஞ்சொல் அகராதி பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க, அவ்வளோ அழகாக எல்லாம் தமிழ் ஒவ்வொரு சொல்லுக்கும் என்னென்ன பொருள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய தமிழ் புத்தகங்களை இங்கே அழகாக வச்சுருக்காங்க. தஞ்சாவூர் போய் வாங்க முடியாதவர்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம், அந்த வாய்ப்பை இங்கே தராங்க. அதுவும் இல்லாமல் இங்கே 10% இல்லைங்க, 25% தள்ளுபடியோடு கிடைக்குதுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க, 25% தள்ளுபடியில் அரிய அரிய தமிழ் நூல்களை நீங்கள் வாங்கிட்டு போங்க. சொக்கா எவ்வளவு சதவீதம்? 25. தமிழில் சொல்லு, 25%. சத்தமாக சொல்லுங்க, 25%. ஆ, அப்படி சொல்லுங்க. அடடா அடடா, அரிய பெரிய வாய்ப்பு. வாசகர்களே வந்து வாங்கிட்டு போங்க. இப்போ 7வது வாசலில் 439வது அரங்கில் இருக்கோம். இது பெரிகாம். இங்கே என்னென்னா, பொன்னியின் செல்வனை காமிக்ஸ் வடிவத்தில் இவங்க அழகாக கொடுத்துருக்காங்க. அதுதான் எங்களோட ஸ்பெஷலு. உங்களோட சின்ன குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்க நீங்களும் சரி, அழகாக காமிக்ஸ் வடிவத்தில் இந்த பொன்னியின் செல்வன் நீங்கள் பார்க்கலாம். அந்த குழந்தைங்களுக்கும் இந்த கதையை சொல்லி மகிழலாம் அப்படிங்கிறதான் இதனோட சிறப்பு. பாருங்கள், காமிக்ஸ் வடிவத்தில் பொன்னியின் செல்வன் அப்படியே. பொன்னியின் செல்வனை ரொம்ப பெருசு பெருசாக இருக்கே, படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க காமிக்ஸ் வடிவத்தில் தாராளமாக இங்கே வாங்கி நீங்கள் படிக்கலாம். இப்போது 430வது அரங்கு பழனியப்பா பிரதர்ஸ்கில் இருக்கிறோம். இங்கே என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் இவங்க நிறைய தேச தலைவர்களை அழகான அவங்க வாழ்க்கை குறிப்புகளை வந்து மிக குறைந்த விலையில் புத்தகமாக போட்டிருக்காங்க. சிவாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், அன்னை தெரசா, திருவிகா, ராஜாஜி, தாகூர், கோகலே, வீரமாமுனிவர், லால் பகதூர் சாஸ்திரி, திருப்பூர் குமரன், இந்த மாதிரி தேச தலைவர்கள் பற்றியும் அறிவியல் அறிஞர்களை பற்றி நிறைய புத்தகங்களை போட்டிருக்காங்க. ஆனால் மிக குறைந்த விலையில் நீங்கள் இந்த புத்தகங்கள்லாம் வாங்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய அரங்கில் இதுவும் ஒன்று நான் சொல்லுவேன், ஹோமி பாபா, மேரி கியூரி, ஜிடி நாயுடு, கணித மேதை ராமானுஜம், ஜெகதீஷ் சந்திரபோஸ், இந்த மாதிரி நிறைய அறிவியல் விஞ்ஞானிகளை பற்றி இவங்க வந்து புத்தகமாக போட்டிருக்காங்க. ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்குது. இதை நீங்கள் கட்டாயம் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த வருஷம் புத்தக கண்காட்சியில் சில வித்தியாசமான வேலைகளையும் வாசகருக்கு ஒரு பயனுள்ள வேலைகளையும் பவாசு செஞ்சுருக்கு. அது என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரியான வாசகர் ஓய்வு அறைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தக ஸ்டாலில் பணம் ஏடிஎம் கார்டு முன்னெல்லாம் ஸ்வைப் பண்ணுறதுக்கான வேலைகள் இருந்தது, இப்போ அது கூட தேவையில்லை. கூகுள் பே, ஃபோன்பே, அந்த மாதிரியான வசதிகள்லாம் வச்சுருக்காங்க. சுற்றி சுற்றி ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஓகேவா? இப்போ 7வது வாசலில் 411வது அரங்கு அகனி வெளியீடு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆனந்தரங்கம் பிள்ளையோட தினப்படி செய்தி குறிப்பு அப்படிங்கிறத அழகாக 12 வால்யூம் அவங்க எழுதியிருக்காங்க. தமிழக வரலாற்றில், புதுச்சேரி வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய தொகுப்பு. அவரோட டைரி குறிப்பு இது, ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி குறிப்பை அழகாக 12 வால்யூம் போட்டிருக்காங்க. இதனோட விலை வந்து 8400 ரூபா சொல்கிறாங்க. புத்தக கண்காட்சியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 7000 ரூபா, 1400 ரூபா தள்ளுபடியோடு உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆனந்தரங்கம் பிள்ளை, ஆனந்தரங்கம் பிள்ளையோட டைரி குறிப்புகள், அதை வந்து அழகாக கெட்டி அட்டையில் 11 வால்யூம் போட்டிருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணனோட தேசாந்திரி பதிப்பாத்தில் இருக்கோம். 8வது வாசலில் 494வது அரங்கு, 2 ஸ்டால்கள் எடுத்திருக்காங்க. இங்கே எஸ் ராமகிருஷ்ணனோட அனைத்து புத்தகங்களும் இங்கே கொடுத்துருக்கு. தேசாந்திரி பதிப்பகம் அவரோட தான். எனது இந்தியா, சிறிது வெடிச்சம் அப்படின்னு நிறைய அவருடைய புத்தகங்களை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சில நேரங்களில் இங்கே எஸ் ராமகிருஷ்ணனே இங்கே இருப்பார், உங்களுக்கு கையெழுத்தும் போட்டு தருவார். அவசியம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அரங்கத்தில் இதுவும் ஒன்று. இப்போது கற்பகம் புத்தகாலயம் அரங்கில் இருக்கோம். ஸ்டாலின் 505,
இங்கே பார்த்தீங்கன்னா அபிதான சிந்தாமணி ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க. ஆ சிங்காரவேலு எழுதியது, திருக்குறள் உரை களஞ்சியம், சித்தர் பாடல்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீதிநூல் களஞ்சியம் விளக்கத்தோடு கொடுத்துருக்குறாங்க. பாரதியார் கவிதைகள் விளக்கத்தோடு கொடுத்துருக்குறாங்க. கற்பகம் புத்தகாலயம் பல அற்புதமான புத்தகங்களை வெளியிட்டிருக்குது. இறையன்போட புத்தகங்கள் இங்கே கிடைக்கும். தென்கட்சிக்கோ சுவாமிநாதனோட புத்தகங்கள் இங்கே கிடைக்கும். அபிதான சிந்தாமணியை நான் பார்க்கும்போது ரொம்ப கெட்டி அட்டையில், ரொம்ப தரமான தாளில், பெரிய சைஸில் போட்டிருக்காங்க. இதனோட விலை 1400 ரூபாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக நல்ல எழுத்துக்களை பெருசு பெருசாக்கி ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க. நல்ல பதிப்பு இது, கண்டிப்பாக வாங்கணும். அடுத்து இதை நீங்கள் பார்க்குறது பாரதியார் கவிதைகள். நம்ம கவிதைகளை மட்டும் வாசிச்சிருப்போம், கவிதைகளோட பொருளுரையோட இவங்க முதன் முதல்ல கற்பகம் புத்தகாலயம் தொகுத்துருக்காங்க. இதனுடைய விலை 900 ரூபாய். உள்ள அப்படியே பார்க்கும்போது பாரதியார் கவிதைகளோட பொருளுரையும் சேர்த்து கொடுத்துருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது. எளிய முறையில் வாசித்து பொருளை புரிந்து கொள்ள மாணவர்களுக்கு உதவுகின்ற மிகப்பெரிய புத்தகமாக இதை நம்ம பார்க்கலாம். உள்ளே பார்க்குறீங்க, தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயாவோட புத்தகங்கள் இங்கே இருக்குது. இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது கற்பகம் புத்தகாலயத்தில். இப்போ நம்ம 520வது ஸ்டாலில் இருக்கோம். அது செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம். இவங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறாங்க. பாருங்கள், இறையனார் அகப்பொருள் உரை, திரிகடுகம், குறுந்தொகை, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. தமிழ்லையும் இருக்குது, நல்ல கெட்டி அட்டையில் நல்ல பைண்டிங்கில் வச்சுருக்காங்க. பாருங்கள் பைண்டிங்கில் நற்றினை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, கடவுளி 40 பார்க்குறீங்க, நாலடியார், தினைமொழி 50, இந்த மாதிரியான தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துங்க வச்சுருக்காங்க. ஆங்கிலத்தில் படிக்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக இங்கே வந்து இங்கே புத்தகங்களை வாங்கிட்டு போகலாம். 520 ஸ்டால் நம்பர், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், 8வது வாசலில் வந்தீங்கன்னா இந்த அரங்கத்துக்கு நீங்கள் வந்து சேரலாம். இப்போது நாம் 8வது வாசலில் 530வது அரங்கில் இருக்கோம். எஸ்கே காமிக்ஸ்னு ஒரு அரங்கு. என்னடா அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நான் பார்த்தா, இங்கே வந்து பார்த்தோம்னா இன் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஹிந்து வந்து ஸ்கூலுக்குன்னு தனியாக அந்த பசங்களுக்கு நடத்திய அந்த நாளிதழில் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்பேஸ் ஜங்கீஸ் அப்படிங்கிற ஒரு காமிக்ஸ் வெளிவந்துட்டு இருந்தது. அதனோட வடிவத்தை அழகான வண்ணமான காமிக்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. 7 பாகம் இருக்குது. இதை தமிழ்லையும் இவங்க கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கிறவங்க பாருங்கள் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க. இங்கே வந்தால் நீங்கள் அந்த ஸ்பேஸ் ஜங்கீஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உள்ளே அவங்க அதனோட இது நம்ம தமிழ் சினிமா ஸ்டார்களையும் காமிக்ஸ் வீரர்களாக காமிச்சிருக்காங்க. பாருங்கள் பார்க்க வித்தியாசமாக தான் இருக்குது. உங்கள் ஸ்டார்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கிட்ஸுக்கான அரங்கில் எதுவும் ஒன்றா இருக்கும் கண்டிப்பாக. இவங்க இன்னொரு ப்ராடக்ட்டும் வச்சுருக்குறாங்க. அது என்னென்னா பஞ்சகாவியா தியா அப்படின்னு. என்னது பஞ்சகாவியா தியாவா அப்படின்னா என்னன்னு கேட்டேன். இங்கே பாருங்க, இது விளக்கு, அகல் விளக்கு, அதில் ஒரு நெய்யே திரி இருக்குது. இது வந்து பஞ்சகவியத்தால் செய்யப்பட்ட சாணம், அந்த கோமியம் அதெல்லாம் சேர்த்து செய்யப்பட்ட விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வீட்டில் எரிச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் விளக்கோடு சேர்ந்து, திரியோடு சேர்ந்து, நெய்யோடு சேர்ந்து விளக்கும் எரிஞ்சிடும், நிறைய புகை வரும், இதனால் வீட்டில் கொசு வராது அப்படின்னும் இவங்க சொல்கிறாங்க. எங்கள் ஃப்ரீ சாம்பிளும் வச்சுருக்காங்க. வரவங்க ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த புக் ஃபேர் நடக்கிற வரைக்கும் இங்கே இது இருக்கும். நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பார்க்கலாம். என்னங்க பார்த்தீங்களா, இது உங்கள் அபிமான வால் டிவியோட சென்னை புத்தக கண்காட்சியில் நீங்கள் பார்க்க வேண்டிய வித்தியாசமான அரங்கல் வீடியோவோட 2வது பாகம் இது. ஏற்கனவே நான் வந்தப்போ சில ஒரு முக்கியமான ஸ்டால்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். ஏதேனும் தவறவிட்டுருப்போமா அப்படின்னு ஒரு கவனத்தோடு நான் இன்றைக்கி வந்ததுனால இன்னும் ஒரு முக்கியமான வித்தியாசமான அரங்குகள்லாம் கண்ணுக்கு சிக்கிச்சு. அது அழகாக என்னோடய 3வது கேமராவில் அங்கே படம் பிடிச்சி உங்களுக்காக வச்சுருக்கோம். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சது, வர வேண்டியது உங்கள் பொறுப்பு, புத்தகங்களை வாங்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, வாசிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. வாசிப்பு உங்கள் அறிவை விசாலமாக்கும், உங்கள் உலகத்தை மிகப்பெரிதாகும்.
மீண்டும் இதே போல ஒரு புத்தக காட்சி வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறது உங்கள் அன்பு வாலே.